ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பேயாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், பேயாழ்வார் அவருடைய மூன்றாம் திருவந்தாதி. இந்த மூன்றாம் திருவந்தாதி நம்பிள்ளை அவருடைய வியாக்கியானத்துடன் சேர்த்து இப்போ நாம் அனுபவித்து வருகிறோம். 9 பாசுரம் வரைக்கும் நாம் அனுபவித்தோம். இப்போ 10ஆம் பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். 10ஆம் பாசுரத்துடைய முன்னுரையை பார்க்கலாம். இப்படி அழகு குறைவற்ற விஷயத்தை அனுபவிக்கும் போது யோக்கியராய் பேச வேணுமே. முந்தின பாசுரங்கள்லாம் எம்பெருமானுடைய அழகை பற்றி நன்றாக ஆழ்வார் அனுபவித்தார். இப்படி இந்த அழகு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமான் விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் யோக்கியத்தை வேணுமே, அதற்கு என்று நமக்கு சில தகுதிகளை எல்லாம் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமே என்று சொல்கிறார். ஆனால் சிறிது நன்மை தேடிக்கொண்டு வந்து புகழ வேண்டாவோ என்ன? அப்போ ஆழ்வார் கேட்கிறார், ஆழ்வாரிடத்திலே கேட்கிறார்கள், இப்படி எம்பெருமானுடைய அழகு குறைவில்லாத இந்த எம்பெருமானை நாம் அனுபவிக்கும் போது அதுக்கு இன்னும் யோக்கியத்தை எல்லாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார்கள். மேலே அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் சிறிது நன்மை தேடிக்கொண்டு வந்து புகழ வேண்டாவோ என்ன? நாங்கள் கொஞ்சம் யோகியதையை சம்பாதித்துக் கொண்டு வர வேண்டாமா இந்த எம்பெருமானை கொண்டாடுவதற்கு அனுபவிப்பதற்கு என்று கேட்க, அதற்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார், நீங்கள் மேல் விழுந்து அனுபவிக்க எல்லா நன்மையும் தன்னடையே உண்டாம் என்கிறார். எம்பெருமானை நீங்க நல்லா ஆசைப்பட்டு அனுபவிங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தன்னடையே வந்து சேரும். நீங்கள் முயற்சியே செய்ய வேண்டாம், அந்தந்த தகுதிகள் அந்தந்த நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார். அங்குள்ள நன்மையே பேசிப்போம் இத்தனையோ, நமக்கும் சில பேர் வேண்டாவோ என்ன? அந்த எம்பெருமானுடைய பெருமையை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா? அந்த எம்பெருமானுடைய நன்மைகளை மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டுமா? நமக்குன்னு எதுவும் நன்மை இல்லையா? நமக்குன்னு சில பிரயோஜனம் வேண்டாமா? பேரு வேண்டாமா என்னால் பிரயோஜனம் வேண்டாமா என்று அர்த்தம். வேண்டாவா வேண்டாமா என்று கேட்க, நாம் அவனுடைய திருநாமம் சொல்லி உபக்கன்மைக்க, நாம் அவனுடைய திருநாமங்களை சொல்ல தொடங்கினோம் என்றால் எல்லா சம்பத்துக்களும் தங்கள் சுரூபம் பெருகைக்கு தாமே வந்தடையும். எத்தனை விதமான செல்வங்கள்லாம் இருக்கோ அந்த செல்வங்கள் எல்லாம் தங்கள் சுரூபம் பெருகைக்கு, தாங்கள் செல்வம் என்று எப்பொழுது கருதப்படுமா அவையெல்லாம் என்றால், நல்ல ஒரு வியக்தி இடத்திலே அது இருந்தால் தான் அது செல்வம் என்றே கருதப்படும். அதனால இதை போல அடியார்களிடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று அந்த செல்வம் தானே, அந்த செல்வமானது தாமே நம்மை தேடி வரும். யாரெல்லாம் இந்த எம்பெருமான் விஷயத்திலே ஓரடி எடுத்து வைக்கிறார்களோ, எம்பெருமான் விஷயத்திலே தாங்கள் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுகிறார்களோ, அவர்களுக்கு செல்வமானது தானே வந்து சேரும் என்று இந்த பாசுரத்துடைய சுருக்கமான முன்னுரை. தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் பேசில் வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டான் பேரோத நலம் புரிந்து சென்றடையும் நன்கு. பதவுரை பார்க்கலாம். வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டான், வலதுபுறம் சுழிந்துள்ள உயர்ந்த சங்கை கொண்டவனுடைய கையிலே ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். பேரோத அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை ஓத, தேசும் திரளும் திருவும் உருவமும், தேஜஸும் தேசுன்னா தேஜஸ், திரள்னா வலிமை பலம், திருவும் செல்வமும், உருவமும் அழகிய உருவமும், மாசியில் குடிப்பிறப்பும் மற்றவையும் குற்றமற்ற குடிப்பிறப்பும் நல்ல குடியிலே பிறக்கக்கூடிய அந்த பிறவியும், மற்றும் உள்ள நன்மைகளும், மற்றவையும் மற்ற வேறு சில நன்மைகளும் நலம் புரிந்து நன்கு சென்று அடையும், தாமே ஆசைப்பட்டு நன்றாக வந்து சேரும். யாரெல்லாம் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே இந்த நல்ல குணங்கள், நல்ல குடிப்பிறப்பு, நல்ல நன்மைகள், செல்வம், தேஜஸ், வலிமை, இதெல்லாம் அவைகள் நம்மிடத்திலே ஆசைப்பட்டு வந்து சேரும். அவைகள் வந்து சேரும்னா எம்பெருமானுடைய கிருபையினாலே அது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, எம்பெருமானிடத்திலே நாம் சரணாகதி பண்ணினோம் என்றால் நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு தன்னடையே போய்விடும் என்று கீதையிலே சர்வதர்மான் பரித்தேஜம் என்ற ஸ்லோகத்திலே சொல்கிறான். அதை விளக்கும் பொழுது முமுட்சுப்படியில் நாம் எல்லாம் அனுபவித்திருக்கோம் முன்பே, நானும் வேண்டா நீயும் வேண்டா அவை தன்னடையே போம் என்று அந்த விரோதிகள் எல்லாம் தானே ஓடி போய்விடும் என்று
எம்பெருமான் சொல்வதாக விளக்குவதாக அங்க பிள்ளலோக்காச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். அது எப்படி எம்பெருமானிடத்தில் சரணடைந்தால் விரோதிகள் எல்லாம் தன்னடையே விட்டு போகுமோ அதே போல நன்மைகள் எல்லாம் தன்னடையே விட்டு போ நம்ம இடத்துல வந்து சேரும் என்பதை பார்க்கலாம். நம்பிள்ள வியாக்கியானம், தேசும் அதிக தேஜஸ் உண்டு மதிப்பு ஸ்வரூபம் அதுவும். தேஜஸ்னா என்ன? ரொம்ப கௌரவத்தோட இருக்கிறது, ரொம்ப மதிப்போட இருப்பது, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அதுவும். திரளும், திரள்னா பலம், பலமும். பராபிபவன சாமர்த்தியமும், பராபிபவன சாமர்த்தியம்னா என்ன? எதிரிகளை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம், யார் எதிர்த்து வந்தாலும் அழிக்கக்கூடிய அந்த பலம். திருவும், மாறாத ஐஸ்வர்யமும், நம்மை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமும். உருவமும், வடிவழகும், இதெல்லாம் இருந்தும் நம்முடைய உடம்பானது அழகா இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அந்த வடிவழகும், மாசில் குடிப்பிறப்பும், குற்றமற்ற குடிப்பிறப்பும், எந்த குறையும் இல்லாத நல்ல குடியிலே வந்து பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பும். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார், ஜனக குலத்தில் உள்ளாரை போலே இருக்கும் ஆபிஜாத்தியமும். ஜனககுலத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள், அந்த குடியே உயர்ந்த குடி என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சீதா பிராட்டி அந்த குடியிலே வந்து திறக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஜனகுலத்திலே உள்ளவர்களைப் போல இருக்கக்கூடிய உயர்ந்த பிறப்பும், குலம் தரும் செல்வம் தரும் அந்த பாசுரத்தை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் ஆக்கும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்று அந்த பாசுரத்தில் இந்த நாராயணா என்னும் நாமத்தை சொல்ல சொல்ல இவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று காட்டுகிறார் இல்லையா. அதை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அதிலே சொன்னபடிக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணமும் காட்டுகிறார். சகா குலீனக என்று என்றும் சொல்லுகிறபடியே. சகா குலீனக என்பது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிராட்டியாலே கடாட்சிக்கப்படுபவனே நல்ல குலமுடையவன் ஆவன். அந்த பிராட்டியுடைய கருணை யார் மீது விழுகிறதோ அவன் நல்ல குலத்தை அடைவான் என்று சொல்லுகிறபடியே. சகா குலீனக என்று சொல்லுகிறபடியே. வேடனாகவும் ராட்சசனாகவுமாம் இக்ஷ்வாகு வம்சனாம் இத்தனை. அது அப்படி பிராட்டியுடைய கட்டாட்சத்தினாலே அப்படி யாராவது நல்ல உயர்ந்த பிறப்பை பெற்றிருக்கிறார்களா, உயர்ந்த குடியின் சம்பந்தத்தை பெற்றிருக்கிறார்களா என்று அதுக்கு உதாரணம் காட்டுகிறார். வேடனாகவும் ராட்சசனாகவுமாம், வேடனாக இருந்தாலும் சரி, அதாவது குகப்பெருமாள் ஒரு வேடன், இல்ல விபீஷன் ஆழ்வானை போல ராட்சசனாக இருந்தாலும் சரி, நடுவில் சுக்ரீவனையும் வச்சுக்கலாம், குரங்காக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் எம்பெருமானுக்கு தம்பியாக ஆகிவிடுவார்கள். இக்ஷ்வாகு வம்சனாம் இத்தனை, அவர்களெல்லாம் இக்ஷ்வாகுவுடைய வம்சத்திலே பிறந்தவர்களைப் போல ராமனாலே மதிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இப்படி இந்த தேசு, திரள், திருவும், உருவும், மாசில் குடிப்பிறப்பும், மற்றவையும், இது எல்லாமே அந்த மற்றவையும் காட்டுகிறார். மற்றவையும் அனுக்தமானவையும், இதில் சொல்லாத விட்டதெல்லாம் இருக்கும், அது எல்லாம் பேசில் மற்ற சொல்லி சொல்லாத எல்லாமான நன்கு சொல்லப்புகில். இப்படி சொல்லாமல் விட்ட எல்லாவற்றையும் சேர்த்து நன்கு சொல்லப்புகில், நன்கு சொல்ல பார்த்தோம் என்றால் திருநாமம் சொன்னதுக்கு பலன் சொல்ல போகாது. திருநாமம் சொன்னதுக்கு என்ன பலன் என்றால் இதுதான் பலனா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. எவ்வளவோ பலன்கள் இருக்கு அந்த திருநாமத்துக்கு, திருநாமத்தை சொல்வதற்கு எவ்வளவோ பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பிரயோஜனத்தை பேசில், சரி, அப்படி கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறார் ஆழ்வார்னா, வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டான் பேரோத வலவருகே புரிந்திருப்பதாய் வெளுத்த நிறத்தை உடைத்தான ஸ்ரீபாஞ்சஜன்யத்தை தரித்தவனுடைய திருநாமத்தை சொல்லி. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். எந்த எம்பெருமான் என்றால் கையிலே ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். வலவருகே புரிந்திருப்பதாய், வலவருகே புரிந்திருப்பதான வலம்புரியாக இருக்கிறது, அது இந்த வலப்பக்கத்திலே சுழித்திருக்கிறது. அப்படிப்பட்ட வெளுத்த நிறத்தை உடைத்தான, நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை, ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கை தரித்தவனுடைய திருநாமத்தை சொல்லி, அதை கையிலே வைத்திருப்பவனுடைய அந்த திருநாமத்தை சொல்லி, நலம் புரிந்து சென்றடையும் நன்கு. நாட்டில் நன்மைகளாக பெயர் பெற்றவையான இச்சம்பத்துக்கள் எல்லாம் நமக்கு இவ்வாஷ்டியத்தை சென்று கிட்டி சொரூபம் பெற வேண்டும் என்று கொண்டு சிநேகித்து சென்று மேல்விடும். நலம் புரிந்து சென்றடையும் நன்கு, அதை விளக்கிறார். நலம் புரிந்து சென்றடையும் நன்குன்னா என்ன? அந்த தேசு, திரள், திரு,
திருவும் உருவமும் எல்லாம் சொன்னார் இல்லையா, மாசில் குடி பிறப்பு எல்லாம் சொன்னார் இல்லையா, அவையெல்லாம் என்ன நினைக்குமா, நாம் இந்த அடியவண்டத்திலே போய் சேரலாம், இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னவனுடைய விஷயத்திலே நாம் போய் இருக்கலாம் என்று ஆசைப்பட்டு இங்கே வரும். நாட்டில் நன்மைகளாக பெயர் பெற்றவையான, நாட்டிலே நன்மைகளாக பெயர் பெற்றவை இந்த தேசு, திரள், திரு, செல்வம், உருவம், அழகிய உடம்பு, இதெல்லாம் நாட்டிலே சம்பத்தாக காணப்படுகின்றன, சொத்தாக காணப்படுகின்றன, நன்மைகளாக பெயர் பெற்றவையான இச்சம்பத்துக்கள் எல்லாம், இந்த சம்பத்து எல்லாம் நமக்கு இவ்வாசியத்தை சென்று கெட்டி சொரூபம் பெற வேண்டும் என்று கொண்டு, நமக்குன்னா இந்த செல்வங்களுக்கு இப்ப சொல்ற செல்வம், திரு அப்புறம் திருதா செல்வம், தேசு, திரள், திரு உருவம், இதெல்லாம் சொல்ற இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்றதா, நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் இந்த அடியவனை போய் பற்றி இருக்க வேண்டும், அவனிடத்திலே போய் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு பெருமை ஏற்படும் என்று இவ்வாசியத்தை சென்று கிட்டி சொரூபம் பெற வேண்டும் என்று, தங்களுடைய சொரூபம் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டு அங்கே சென்று கொண்டு சிநேகித்து சென்று மேல் விழும் அந்த அடியவரிடத்திலே மிகவும் அன்பு கொண்டு, அந்த அடியவரிடத்திலே அந்த செல்வம், திரள், தேசு எல்லாம் இருக்கும் என்று காட்டுகிறார். தன் பெயராக சென்றடையும் என்றபடி அந்த அடியவனை அந்த செல்வம், திரள் இதெல்லாம் எதுக்காக போய் அடைகிறது என்றால், தன் பெயராக தனக்கு ஒரு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடியவரை சென்று அடைகிறது. நலம் புரிந்து சென்றடையும், மடலுந்து கொண்டு வரும். அது எந்த அளவுக்கு போகும், இப்ப ஒரு நல்ல அடியவர் இருக்கார், அவர் வந்து இப்ப அவருக்கு செல்வம் நிறைய வருது, அந்த செல்வமே வேண்டாம் என்று சொன்னால் அந்த செல்வம் என்ன பண்ணுமா, மடல் எடுக்குமா? எப்படி ஆழ்வார்கள் எம்பெருமான் விஷயமாக மடல் எடுத்தார்களோ அதே போல அந்த செல்வமானது மடல் எடுத்து எப்படியாவது என்னை ஏத்துக்கோ என்று கேட்கும் என்று காட்டுகிறார். பேரோதுகை இவனுக்கு உத்தேசியம், அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்வது இவனுக்கு உத்தேசியம், இவனுக்கு தேவையான செயல், அது இவனுக்கு இவனுடைய நன்மைக்கு உறுப்பான செயல். அவை தன்னடையே பிராபிக்கும், அந்த எம்பெருமான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களான தேசு, திரள் இதெல்லாம் தன்னடையே பிராபிக்கும், அவைகள் எல்லாம் தன்னடையே வந்து சேரும் இவனுக்கு. இது வந்து என்னதுக்காக சொல்றாருன்னா, உபாயமாக இல்லை, இந்த திருநாமத்தை சொல்லி நாம் இதை வாங்கிக் கொள்வதில்லை, எம்பெருமானிடத்தில் நாம் இதை ஒரு பேரம் பேசி வாங்கிக் கொள்ளவில்லை, நான் திருநாமத்தை சொல்றேன் நீ எனக்கு இதை கொடு அப்படிங்கிறது இல்லை. இங்க இவன் திருநாமத்தை சொல்லுகிறான், இவனுடைய தன்மை, எம்பெருமான் தனத்தை கொடுக்கிறான், திரளை கொடுக்கிறான், தேசை கொடுக்கிறான், அதெல்லாம் அவனுடைய திறமை, அவனுடைய தன்மை என்று காட்டுகிறார். இவன் திருநாமம் சொல்லியல்லது நிற்க மாட்டாதா போலே அவையும் இவனை அடைந்தல்லது நிற்க மாட்டா. எப்படி இவனால அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாதோ அதே போல அவைகளும் அந்த திரள், தேசு, திரு உருவம் எல்லாம் இவனை, இந்த அடியவனை வந்து அணுகாமல் இருக்காது, அவைகளும் வந்து சேரும். மேல ரெண்டு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார், விஷ்ணு புராணத்திலிருந்து ரெண்டு பிரமாணம் இந்த விஷயத்தை விளக்கக்கூடியதாக இருக்கு. ச ஷ்லாக்ய ச குணீதன்ய ச குலீன ச புத்திமான், அதாவது அவனே புகழத்தக்கவன், குணமுள்ளவன், பாக்யசாலி, குலமுள்ளவன், அறிவுள்ளவன் என்று அந்த எம்பெருமானை அடிபணிந்தவனையே இப்படி கொண்டாடுகிறது. ஷரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அபரிக்ஷ க்ஷயசுகம், இன்னொரு பிரமாணமும் எடுத்துக்காட்டுகிறார். உடல் நலம், செல்வம், எதிரிகளின் அழிவு, அழிவு சுகம், எதிரிகளின் அழிவு சுகம் என்று கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் தானே மேல் வந்து விழும். ஆரோக்கியம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, எதிரிகள் போவது என்ன, இதெல்லாம் தன்னிடையே நடக்கும். வளம் புரிந்த வான்சங்கம் கொண்டான் பேரோத தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையுமான நன்கு நலம் புரிந்து சென்றடையும். இது கடைசியில் அன்வய கிரமத்தை காட்டுகிறார், எப்படி நாம் அன்வயம் செய்து கொண்டால் இந்த பாசுரத்தை நம்ம எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அதை பொருத்தி காட்டுகிறார். இது 10ஆம் பாசுரம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசரணம், பேயாழ்வார் திருவடி கணேசரணம், நம்பிள்ளை திருவடி கணேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து
இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org, koyil.org.